ஹாய் கைஸ், வெல்கம் டு எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜான்வரி 6 கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் டு த வீடியோ. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஆஃப் த டிகேட். வேர்ட் ஆஃப் த டிகேட் வந்து தேன்னு சொல்லிட்டு யூஎஸ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த தேங்கிற வேர்டை வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ப்ளூரல் நியூட்ரல் ப்ரோனானு, அதாவது ஹீ ஷீ குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரெப்ரசன்ட் பண்ண வந்து நம்ம தேங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து வேர்ட் ஆஃப் த டிகேட்னு சொல்லிட்டு யூஎஸ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த வேர்டை வந்துட்டு மரியம் வெப்ஸ்டர் அப்படிங்கிற யூஎஸ் டிக்ஷனரி, இவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அவங்களும் வந்துட்டு இந்த தேங்கிற வேர்டை தான் வந்துட்டு வேர்ட் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ட் ஆஃப் த டிகேடும் டே தான், வேர்ட் ஆஃப் த இயரும் டே தான். ஸோ வந்துட்டு அதர் கண்டெண்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட் ஆஃப் த டிகேடுக்கு பிளாக் லிவ்ஸ் மேட்டர், மீ டூ, கிளைமேட், இமோஜி, மீம் அண்ட் வோக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் கண்டெண்டர்ஸாக இருந்தது, அதாவது நாமினேஷனில் இருந்தது. ஸோ அதில் வந்து வின் பண்ணது யாருன்னு சொல்லி, எந்த வேர்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு தே தான். ஸோ இதுலேருந்து நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னா, யூஎஸ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னால் வந்து வேர்ட் ஆஃப் த டிகேட் வந்து எதுன்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து தே. இதை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து என்ன கன்னு கேட்டிங்கன்னா வந்து AK-203. ஸோ வந்துட்டு இதுலேருந்து என்ன நியூஸ் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஆர்மியும் ரஷ்யாவும் வந்துட்டு கிட்டத்தட்ட 7.5 லேக்ஸ் AK-203 அசால்ட் ரைஃபிள்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கு ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இது வந்து எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, IRRPL, அதாவது இண்டோ ரஷ்யன் ரைஃபிள்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கர்வா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 7.5 லட்சம் AK-203 கன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. இதுலேருந்து நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னா வந்து, இந்தியன் ஆர்மியும் ரஷ்யா வந்து எதுக்காக வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து AK-203 அசால்ட் ரைஃபிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கு. இந்த கன்னு வந்து எங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கங்கிற மாதிரி கேட்கலாம். அது வந்துட்டு கர்வா இன் உத்தரப்பிரதேசம் அந்த இடம், அதே மாதிரி IRRPL. இதையும் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, MECOS 3. MECOS-னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு, இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிம்போசியம், மெரெயின் எக்கோசிஸ்டம் சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது வந்து MECOS 3 அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, இது வந்து 3rd எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சிம்போசியம் வந்துட்டு நம்ம கொச்சியில் இருக்க கேரளாவில் இருக்கிற கொச்சியில் வந்து நடக்குது. January 7-10, 2020 இப்போ நடந்துட்டுருக்கு ரீசெண்டாக. ஸோ வந்துட்டு இதுலேருந்து நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னா வந்து, இன்டர்நேஷ்னல் சிம்போசியம் MECOS 3 வந்துட்டு எங்கே நடந்ததுன்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து கொச்சி, கேரளா. ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்க வந்து சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நியூஸு என்னென்னா, அந்தராஷ்டிரியா யோகா திவாஸ் மீடியா சம்மன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு, இந்த அந்தராஷ்டிரிய யோகா திவாஸ் மீடியா சம்மன் வந்துட்டு ஒரு சம்மன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு அவார்ட் கேட்டகரி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க யோகா ரிலேட்டடாக. ஸோ வந்து இது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் ஸ்ரீ பிரகாஷ் ஜவதேக்கர் இருக்கார் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன கேட்டகரியில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா, 8 சம்மன்ஸ் வந்துட்டு பெஸ்ட்டு மீடியா கவரேஜ் யோகா இன் நியூஸ் பேப்பர், அதே மாதிரி 8 சம்மன்ஸ் வந்துட்டு பெஸ்ட்டு மீடியா கவரேஜ் ஆஃப் யோகா இன் டெலிவிஷன், 11 அவார்ட்ஸ் வந்து என்ன கேட்டகரியிலனா பெஸ்ட்டு மீடியா கவரேஜ் ஆஃப் யோகா இன் ரேடியோ. ஸோ வந்து இந்த யோகா ரிலேட்டட் நியூஸ் எல்லாம் வந்து மீடியாவில் கவர் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கேட்டகரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் இந்த அவார்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக நாமினேஷனில் சூஸ் பண்ணி அவங்கவுங்களுக்கு தருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து, சுகன்யா ப்ராஜெக்ட். சுகன்யா ப்ராஜெக்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொல்கத்தா போலீஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்டு. அவங்க சிட்டியில் இருக்கிற வந்து படிக்கிற ஸ்கூல் காலேஜில் படிக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து 3rd எடிஷன் ஆஃப் சுகன்யா ப்ராஜெக்ட் வந்து இப்போ நடக்க போகுது. கிட்டத்தட்ட வந்து 100 வேஸ்ட் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொல்கத்தாவில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது கொடுக்குறாங்க, செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இது உண்மையிலே வந்து நல்ல விஷயம். உமனுக்கு வந்து பாதுகாப்புக்காக வந்துட்டு கொல்கத்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த ஒரு ஆக்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்னா, கொல்கத்தா போலீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் நேம் என்னென்னு சொல்லி கேட்கலாம். அதாவது வந்து டு ப்ரொவைட் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் டு கேர்ள்ஸ், அந்த ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் எதுன்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து சுகன்யா ப்ராஜெக்ட்டு. ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 34th ரேங்கில் இருக்காங்க. எதுலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ராவல் அண்ட் டூரிசம் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் TTCA சொல்லுவாங்க.
வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ரிலீஸ் பண்ண அந்த ரேங்கிங்கில் வந்து டிடிசிஐயில் வந்து இந்தியா வந்து 34th ரேங்கில் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து டூரிசம் ரிலேட்டடான இது. இந்தியாவுக்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்து டூர்ஸ் வராங்க பார்த்தீங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணியான ஒரு ரேங்கிங்ஸ் தான் இது. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 96,69,633 டூரிஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க ஜான் டு நவம்பர் 2019ல் பார்த்தீங்களா. 96 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம 34th ரேங்கில் இருக்கோம். ஸோ இதுலேருந்து நமக்கு கேட்கக்கூடிய குவஸ்டின்ஸ் என்னென்னா வந்துட்டு டிடிசிஏயில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து 34. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல, இவர் தான் வந்து சரோவ் சௌத்ரி. இவங்க எல்லாத்துக்குமே தெரியும், 63rd நேஷ்னல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் வந்து ரீசண்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு இவர் வந்து என்ன சொல்கிறது, 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஷூட்டிங்கில் வந்துட்டு கோல்டு வின் பண்ணியிருக்காரு. 17 இயர் தான் இருக்காது, இவர் வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள்ஸில் வந்துட்டு என்ன சொல்கிறது, கோல்டு வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. குவஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்னா வந்துட்டு சௌரவ் சௌத்ரி வந்து என்ன கேட்டகரியில் வந்து கோல்டு வின் பண்ணாருன்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி 17-year-old யங்ஸ்டர் வந்துட்டு கோல்டு வின் பண்ணார், அவரோட நேம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி என்ன சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வின் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த சாம்பியன்ஷிப்பு, நேஷ்னல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். போபால், இந்த ஒரு நியூஸ்லேயே வந்துட்டு 4 டைப்ஸில் வந்து குவஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதை வந்து டோட்டலாகவே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் டீன் இன்டர்நேஷ்னல் 2019, இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களா, அவங்க நேம் தான் வந்து ஆயிஷி டோக்லியா டோலாக்கியா. ஸோ வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு மிஸ் டீன் இன்டர்நேஷ்னல் 2019 அந்த டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆல்சோ வந்து பெஸ்ட் நேஷ்னல் காஸ்ட்யூம் அவார்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்பீச் அவார்ட் இந்த அவார்ட்ஸையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு டீன் இன்டர்நேஷ்னல் 2019 யாருன்னு சொல்லி கேட்கலாம், அது வந்து ஆயுஷி டோலாக்கியா. ஓகேவா கைஸ், இன்றைக்கி வந்து சான் சிக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்றது இந்த வீடியோவில் பார்த்தீங்க. மேலும் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்க எங்கள் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.